மாதா எதிதே ராஜன் ஸ்வேஷு பாண்டு சுதேஷுச்ச, உன் பிள்ளைகளை போலவே பாண்டு பிள்ளைகளையும் நினைப்பாய், உனக்கு அது நல்லது பயக்கும் என்று 39வது அத்தியாயத்தை முடித்தார். கடைசி அத்தியாயம் சுருக்கமான அத்தியாயம் 40வது அத்தியாயம். யோ கர்ச்சித சத்திரசஜமான கரோத்தியர்த்தம் சக்தி மகாபயித்வா க்ஷிப்ரம் யசஸ்தம் சமுபைதி சந்த சந்தமலம் பிரசன்னாகி சுகாய சந்த. சாதுக்களுடைய ஆதரவோட கூட எவனொருத்தன் செயல்படுகிறானோ வெற்றி நிச்சயம். நல்லோர்களுடைய ஆதரவு இல்லாமல் அவர்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல எவனொருத்தன் வேலையில இறங்குறானோ அந்த வேலை வெற்றி அடையாது. இப்ப நல்லோன் கண்ணன் பேச போகிறான், விதுரன் பேசி முடிக்க போறான், சஞ்சயன் பேசி அடுத்து, பீஷ்ம துரோணர்கள் ஓரளவு எடுத்து சொன்னார்கள். இத்தனை நல்லோர் சொன்னத்தையும் கேட்காம இவன் மீது நடக்கிறான் இல்லையோ, நல்லது நடக்காது, நீ எடுத்த செயல் நிறைவேறாது. நல்லோர்களுடைய ஆதரவோட செய்து பார். மகாந்தமிப்பர்த்தம தர்ம முக்தம் யஹ சந்தஜ் யஹ சந்தஜ தனபாகிருஷ்ட ஏவ சுகம் சுதுக்கான் நவமுச்சசேதே ஜீர்ணாம் துவஜம் சர்ப இவாமுச்ச. யார் ஒருத்தர் எப்பேற்பட்ட சொத்தா இருந்தாலும் இந்த அதர்ம வழியில வர்றதுனால எனக்கு வேண்டாம்னு அதை உரிச்சு தள்ளுடுறானோ, பாம்பு சட்டையை உரிக்கும் முல்லு, அதே போல தங்கிட்டேன்னு கஷ்டப்பட்டு தான் அது சட்டையை உரிக்கும். அதை போல பெரிய சொத்தா இருந்தாலும் இது கிடைச்சா சுகமே ஜீவிக்கலாம் இருந்தாலும் இது அதர்ம வழியில வருது, நான் தொடமாட்டேன் அப்படின்னு யார் ஒருத்தன் விளக்கிடுறானோ அவன் பாம்பு சட்டையை உரிக்கிறாப்புல பாபங்களை உரித்து தள்ளி விடுகிறான். அப்படி இல்லாதவன் பாப கூட்டத்துக்குள்ளே கிடக்கிறான். அனுதேச சமுத்தரஷா ராஜகாமீச்ச பைஷுனம். ஹே ராஜன், சுகார்த்தின சுதோ வித்யா நாஸ்தி வித்யார்த்தின சுகம். வித்யை சுகம் ரெண்டும் ஒன்னா போகும்னு சொல்ல முடியாது. படித்தவர்கள் எல்லாரும் சுகமா இருக்காளா? சுகமா இருக்கிறவர்கள்லாம் படித்தவர்களா? அதை நமக்கு தகுந்தா போலேதானே அமைத்துக் கொள்ள வேண்டும். சுகார்த்திவா தியஜேத் வித்யா வித்யார்த்திவா தியஜேத் சுகம். எப்பொழுது படிப்பு வேணுமோ அந்த சமயத்துக்கு சுகத்துக்கு ஆசைப்படக்கூடாது. படிக்கிற சமயத்திலே நாம இப்ப பிள்ளையா இருந்து சிறு பிள்ளையா படிக்கிறோம் இல்லையோ, இப்ப போய் சுகபோகங்கள்ல ஆசையே வைக்கக்கூடாது. வச்சா படிப்பே வராது. குருகுல வாசத்துக்கு ஒரு பிள்ளை போகணும், 12 வருஷம் படிக்கணும். 6 ஆச்சாரியனோ அந்த குருவனுடைய பத்னி தான் சோறு போடுவாள். இந்த பிள்ளை நித்தியம் சாப்பிட்டு இருக்கான். சாப்பிட ஆரம்பிச்சு நெய் குத்திக்கிற மொழி, நெய் குத்திட்டு அப்புறம் குழம்பு ரசம் முதலானவர்களை சாப்பிடும். அந்த பெண்ணு நெய் குத்த மாட்டான். எப்ப நெய்ங்கிறதே ஒரு வசந்த வச்சு, அது இந்த பிரம்மச்சார பிள்ளைக்கு எதுக்குன்னு அவள் நித்தியம் எண்ணெய் தான் குத்துவாள். இன்னைக்கும் எண்ணெய் தான் குத்தினான். ஆனா இந்த பிள்ளை நீ பார்த்தவளை கேட்டான், ஏன் எனக்கு இந்த மாதிரி எண்ணெய் குத்துட்டேன் நெய் குத்துன்னு குருவனுடைய பத்தினி இடத்துல கேட்டான். இந்த பத்தினி நேர குரு இடத்துல போனான். மனைவி அவர்கிட்ட போய், இன்னையோட இந்த பிள்ளைக்கு பாடம் போறோம் வேண்டாம் தான் அவர், நான் எப்படியுமே இந்த 1 மாசத்துல முடிக்கிறதா இருக்கேன், இன்னைக்குமே நிறுத்தணுமான்னு கேட்டான். ஆமா நிறுத்தணும், இனிமே பிள்ளைக்கு பாடம் ஏறாதுன்னு அளவள். ஏன்னு குரு கேட்டார், நான் 12 வருஷமா இவனுக்கு எண்ணெய் தான் குத்திட்டு இருக்கேன், ஆனா நெய்ன்னு நினைச்சிருந்து அவன் சாப்பிட்டுருந்தான், இன்னைக்கு அது நெய்யில்ல எண்ணெய்னு தெரிஞ்சுட்டானோ இல்லையோ, இனிமே எனக்கு படிப்பு ஏறாது. அதனால இன்னைக்கோட உப்புடுதான் வித்தியை ஏறணும்னா சுகத்தை விட்டாத்தான் கல்வி ஏறும். சுகமும் பட்டுண்டு கல்வியும் விட்டால் நீ பார்த்தீங்கன்னா குடுகுடு வசதியோட பள்ளிக்கூடம் நடத்துறாளாம். இது நம்ம படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். படிக்கிற காலத்துல அந்த சின்ன வயசுல கூட கொஞ்சம் ஓடி ஆடுறது இல்லைன்னா குழந்தைய பத்துருவா. பணக்கார வீட்டு குழந்தைங்கிறதுக்காக அது பட்டின தேலையே போட்டு வச்சிருந்தா உடம்புல சக்தியே வராது. பூமியில விட்டு புரளை விட்டாலே ஒடிய குழந்தைக்கு உடம்புல சக்தி வராது. அது போட வேண்டியது யார் இடத்துல? பட்டா காப்பாற்றணும், பூமி பிராட்டி காப்பாற்ற வேண்டும். அவள் தான் ஒரு பிள்ளைக்கும் உடம்புல சக்தியை கொடுக்கணும். இப்படி பூத்தானம் பிடிச்சி சின்ன வயசுல வளர்த்துட்டோம், வயசான அப்புறம் தேக ஆரோக்கியம் குறைந்து போய் அந்த பிள்ளை ரொம்ப பாடுபடும். அதனால பெண்ணா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் சிறு வயசுல சக்தி ஊட்டி வளர்க்க பாடுபட வேண்டுமே தவிர பூத்தானம் பிடித்து பட்டு சொக்கா போட்டு உட்காந்து வச்சிருந்ததுக்காக மட்டும் நடந்துடாது. பல பெண்கள் அதுவும் இந்த நாள்லே கர்ப்பம் ஆயிட்டா 10 மாசம் நகரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்னு எல்லாரும் இருந்துடுறான். இது எதுக்கு சொல்றாருன்னே தெரியல. வைத்தியர்கிட்ட போன உடனே ஒருவேளை அவளுக்கு நல்ல பேர் வாங்கிக்கணுங்கிறதுக்காக எல்லா பெண் வைத்தியர்கள்லாம் வந்த உடனே நீயா கொண்டு கர்ப்பம் தரிச்சிருக்கேன், அதனால அடுத்த 10 மாசத்துக்கு எழுந்திருக்கவே எழுந்திருக்காதே, எழுந்திருக்காது இருந்தா என்ன ஆகும், சுகப்பிரசவம் நடக்கவே நடக்காது. அப்படி இருந்ததுன்னா தான் அறுவை சிகிச்சை பண்ணி அவளுக்கு வரும்படி. அதனால அவளுக்கு அதை சொல்லி விடுறான், நாம விழுந்தா சுகமே பிரசவிக்கணும்னா நாம தான் வேலையை பண்ணணும். குனிஞ்சது வந்து உழைத்தாத்தான் என்னைக்கும் பெண்களுக்கு ஏற்றம், உழைத்து பூமியில புரண்டாத்தான் குழந்தைகளுக்கு ஏற்றம். அப்பதான் உடம்புக்கு வேண்டிய சக்தியும் கிடைக்கும். எப்ப சுகம் கூடாதோ அப்ப சுகத்தை ஆசைப்படக்கூடாது. ஆச்சே 30 வயசுக்கு அப்புறம் மெதுவா கல்யாணம் பண்ண, அப்புறம் சுகத்தை அனுபவிக்கலாம். இதுவரை எப்ப துக்கத்துக்கு தெம்பா நிற்கணுமோ அப்ப எதிர்த்துட்டோம், வாழ்நாள் முழுக்க நமக்கு உடம்பு உரம் ஏறும். அதுதான் தென்னார், சுகத்தை ஆசைப்பட்டவன் வித்தைக்கு வரப்படாது, வித்தையை ஆசைப்பட்டவன் சுகத்தை எதிர்பார்க்க கூடாது.
அக்னி திருப்தி காட்டானான். எத்தனை விறக போட்டாலும் அக்னிக்கு திருப்தியே இல்லை. நாபகானாம் மகோததிகி, எத்தனை நீர் போய் சேர்ந்தாலும் கடலுக்கு திருப்தியே இல்லை. நாந்தக சர்வபூதானாம் நபும்சாம் பாமலோச்சனான். இப்படி ஒன்னொன்னுக்கும் திருப்தி இல்லாதிருக்கும், நீ திருப்தியோட இருக்க பழகிக்கொள். மேலும் ராஜன்னு, இந்த பாண்டவர்களுக்கு பிரித்து கொடுக்க மாட்டேன்னு பேசுகிறாயே, யோசித்து பார். ந ஜாது காமான்ன பயான்ன லோபாது தர்மம் ஜஹா ஜீவிதாபி ஹேதோகம். உலகத்தில் நன்னா வாழ்வதற்கு காமம் பயம் லோபம் இந்த மூணை மட்டும் தொலைச்சுட்டியானா போறும். கடைசி செய்தி சொல்ல போறார், பேராசை லோபம், ஆசை காமம், பயம் குரோதம், இவைகளை ஜெயித்து விட்டாலே உலகத்தில் நிம்மதியாக வாழலாம். நித்தியோ தர்ம சுகதுக்கேத்வ நித்தியே, தர்மம் நித்தியம், சுகமும் துக்கமும் அனித்யம். தர்மம் ஒரு நாளும் மாண்டு போகாது, ஆனா சுகம் மாறும் துக்கம் மாறும், தர்மம் என்னைக்கும் நித்தியமா இருக்கும். ஜீவோ நித்யா ஹேதுரஸ்து அனித்யா, ஜீவாத்மா எப்பவும் ஒரு மாதிரி இருக்கிறது. ஆனா நம்ம கிட்ட அஜானம் அவித்தேன்னு சொல்லு, அது மாறிட்டே இருக்கும். எது மாறாமல் இருக்குமோ அதை பிடிச்சுக்கோ திராட்டா. மாறுகிறதுல உன் மனத்தை வைக்காதே, தர்மம் மாறாது சுகதுக்கம் மாறும், ஜீவாத்மா மாறமாட்டார் ஆனா அவித்யா மாறும். நீ ஏன் மாறுறதே பிடிச்சிருக்கே, மாறாததை பற்றிக்கொள். மேலும் மகாபலான் பச்ச மகானுபாவான் பிரசாஸ்த பூமி தனதான்ய பூர்ணம் ராஜ்யான் ஹித்வா விபுலாஞ்ச போகான் ததான் நரேந்திரான் வசம் அந்த கசிய. எத்தனை ராஜாக்கள் சக்கரவர்த்தியா இருந்துட்டு யமன் பாசக்கயத்தில் இழுபட்டு நரக்கத்துக்கு போயிருக்கான்னு தெரியாதா ராஜன்னு? அவன்னா ஏக சக்கராதிபதினு இருந்தான், ஆனா ஒரு நாள் மொத்தத்தை இழந்து யமதர்மராஜன் கூட்டின்னு போயிட்டான். ராவணனுக்கு இல்லாத பெருமையா, கம்சனுக்கு இல்லாத பெருமையா, தர்மத்தின் வழி நடக்கலேங்கிறதுக்காக மொத்த பேரும் அழிக்கப்பட்டார்கள். கிரண்யகசிபுவுக்கு என்ன பலம், மகாபலிக்கு என்ன பலம், இத்தனை பேரு எவ்வளவு பெரிய சக்கரவர்த்திகளா இருந்திருக்கா? ஒரு நாயகமாய் ஓட நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம். வெற்றி வேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்பசன்மான் கரோகரா.